இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு ஒரு விவசாயி அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தை ஒன்பது மணி நேரத்தில் கடக்கிறார் அதில் பாதி தூரத்தை நான்கு கிலோமீட்டர் பெர் மணி என்ற வேகத்தில் நடந்து செல்கிறார் மீதி பாதியை ஒன்பது கிலோமீட்டர் பெர் மணி என்ற விகிதத்தில் சைக்கிளில் கடக்கிறார் எனில் அவர் நடந்து சென்ற தூரம் எவ்வளவு இங்க அவர் நடந்து சென்ற நேரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு பார்த்தீங்களா நடந்து சென்ற நேரத்தை எக்ஸன்னு நான் வச்சுக்கிறேன் நடந்து சென்ற நேரத்தை எக்ஸன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மொத்தமாக அவர் சென்ற நேரம் எவ்வளவு அறுபத்தி ஒரு கிலோமீட்டரை ஒன்பது மணி நேரத்தில் அவர் கடந்திருக்காரு அப்போ சைக்கிளில் சென்ற நேரம் ஒன்பது மணி நேரத்துலேருந்து எக்ஸை கழிச்சிட்டா எவ்வளவு கிடைக்கிதோ அவ்வளவு நேரத்தில் அவர் சைக்கிளில் பயணம் செஞ்சிருப்பாரு எக்ஸுங்கிறது நடந்து சென்ற நேரம் ஒன்பது மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது சைக்கிளில் சென்ற நேரம் இது ரெண்டுத்தையும் கூட்டுனா வரக்கூடிய ஒன்பது அப்படிங்கிறது மொத்தமாக அவர் அறுபத்தி ஒரு கிலோமீ கிலோமீட்டர் தூரத்தை கடந்த நேரம் இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறோம் என்ன ஃபார்முலா தூரம் ஈக்குவல் டு நேரம் இன்டு வேகம் இங்க அவர் நடந்து சென்ற நேரம் எவ்வளவு எக்ஸு அவர் நடந்து சென்ற வேகம் எவ்வளவு நான்கு கிலோமீட்டர் பெர் மணி ஸோ அதையும் பெருக்கணும்னா நாலு எக்ஸ் இந்த நாலு எக்ஸுங்கிறது அவர் நடந்து கடந்த தூரத்தை குறிக்குது அதே போல அவரு சைக்கிளில் சென்ற வேகம் எவ்வளவு ஒன்பது கிலோமீட்டர் பர் மணி நேரம் எவ்வளவு ஒன்பது மைனஸ் எக்ஸ் ஸோ ஒன்பது இன்டு ஒன்பது மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது அவர் சைக்கிளில் சென்ற தூரத்தை குறிக்குது அப்போது நடந்து சென்ற தூரத்தையும் சைக்கிளில் சென்ற தூரத்தையும் கூட்டினோம்னா அவர் மொத்தமாக சென்ற தூரமான அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் நமக்கு கிடைச்சிடும் ஸோ ஈக்குவல் டு அறுபத்தி ஒன்று இங்கே இருக்கக்கூடிய நாலு எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஒன்பதால் உள்ளார பெருக்கிறேன் ஒன்பதையும் ஒன்பதையும் பெருக்குன்னா எண்பத்தி ஒன்று இப்போ ஒன்பதால் எக்ஸை பெருக்கிறேன் மைனஸ் ஒன்பது எக்ஸ் ஈக்குவல் டு அறுபத்தி ஒன்று நாலு எக்ஸ்லேருந்து ஒன்பது எக்ஸை கழித்தா மைனஸ் அஞ்சு எக்ஸ் ஈக்குவல் டு எண்பத்தி ஒன்று அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகும் ஸோ அறுபத்தி ஒன்றுலேருந்து மைனஸ் எண்பத்தி ஒன்று கழித்தோம்னா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு மைனஸ் இருபது கிடைக்கும் மைனஸுக்கும் மைனஸுக்கும் அடிச்சிடலாம் அஞ்சால் இருபது அடித்தோம்னா நாலு வாட்டி வரும் அளவு நாலு இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தூரம் அவர் நடந்து சென்ற தூரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் நடந்து சென்ற தூரத்தை நம்ம என்னன்னு வச்சிருக்கோம் நாலு எக்ஸ்னு வச்சிருக்கோம் அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம எவ்வளவு அப்ளை பண்ணோம் நாலுன்னு அப்ளை பண்ணணும் நாளையும் நாளையும் பெருக்கனா எவ்வளவு பதினாறு ஸோ அவர் நடந்து சென்ற தூரம் பதினாறு கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காம டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்துல பதிவிடுங்க கண்டிப்பா உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்க வீடியோவா வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்